தேர் ஆர் ஒன்லி டூ ரீசன்ஸ் ஒய் யூ டோன்ட் ஹவ் வாட் யூ வாட் ஒன்று நமக்கு என்ன வேணுன்றதுலேயே கிளாரிட்டி இல்லை ரெண்டு நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு வேலை செய்யலை நம்மளை நிறைய பேர் கோல் செட் பண்ணுறோம் அந்த கோலுக்கு உழைப்பும் போடுறோம் ஆனால் அது அடைய முடியாமல் போயிடுது அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது முதல்ல அவேர்னஸ் லேக் ஆஃப் டைம் இஸ் ஆக்சுவலி லேக் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் நமக்கு டைம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ப்ரையாரிட்டி இல்லைன்றது நம்மளே புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு தெரியும் அதுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நம்ம நிறைய இடங்களில் செதல விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் வராது அப்படி வராதத நமக்கு டைம் இல்லை அதனால தான் வரல நினச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக டைம்லாம் இருக்குது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒன்பது மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபேமிலி டைம் ரெண்டு மணி நேரம் கம்யூட் இந்த கம்ப்யூட் கூட நீங்கள் பெரிய சிட்டியில் இருந்தால் தான் சின்ன சிட்டிலிருந்தா ரெண்டு மணி நேரம் நீங்கள் கம்யூட் பண்ண போகிறது இல்லை இவ்வளவு இவ்வளோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்தொன்பது மணி நேரம் தான் ஆக்சுவல் ஒர்க் இருக்குது மீதி இருக்குது அஞ்சு மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்றது நிறைய நேரத்தில் தெரியாமையே போயிடுது யூஷுவலாக என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறேன் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு மேத் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரே தொழிலில் இல்லை ஒரு ஆர்ட்டில் ஒரு கிராஃப்ட்டில் மூவாயிரம் மணி நேரம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உலகத்தோட டாப் டென் பர்சன்ட்டுக்கு வந்துடுவீங்க அதே தொழிலில் இல்லை அதே கிராஃப்ட்டில் வேர்ல்டு கிளாஸ் ஆகணும் அப்படின்னா பத்தாயிரம் மணி நேரம் போட்டிருந்தால் போதும் மூவாயிரம் மணி நேரம் நீங்கள் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டே வருஷத்தில் உலகத்தில் டாப் டென் பர்சன்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் அஞ்சே வருஷத்தில் நீங்கள் அந்த தொழிலில் வேர்ல்டு கிளாஸ் ஆகிடலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த அஞ்சு மணி நேரம் இல்லாமல் இருக்கிறது இல்லை அந்த அஞ்சு மணி நேரம் எங்கே போகுதுனே தெரியாமல் இருக்கிறது தான் இப்போ இந்த அஞ்சு மணி நேரம் எங்ககிட்ட இருக்கு நான் அதை அக்னாலேஜ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இவர் ஆல்ரெடி இந்த வின்னிங் சோன் இந்த அஞ்சு மணி நேரம் எங்கே போகுதுனே தெரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே லூசிங் சோனில் இருக்கும் யூ நீட் நான் வேர்க்கினேன் தட் யூ ஹேவ் ஃபைவ் ஹவர்ஸ் பட் யூ டோன்ட் நோ வேறு ட்ரென் கோயிங் இந்த இடத்துல தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது நமக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது எப்படி வருதுன்றதே தெரியாமல் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்னே தெரியாமல் நம்ம இருப்போம் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபோக்கஸ்லேருந்து திருப்புறதுக்கு அஞ்சு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அதில் முதல் டிஸ்ட்ராக்ஷன் ஸ்க்ரீன் டைம் நம்ம லாங் ஃபார்ம் கண்டென்ட்டும் கன்சூம் பண்ணுறோம் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டும் கன்சூம் பண்ணுறோம் ஆனால் பிரச்சனை என்னென்னா ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும் தெர் இஸ் அ டேர்ம் கால் டூம் ஸ்க்ராலிங் கடைசி வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுறதுன்னு அர்த்தம் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுறது தான் டூம் ஸ்க்ராலிங்னு சொல்லுவாங்க டூம் ஸ்க்ராலிங்கிற வார்த்தையே இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது ஸோ அளவுக்கு நம்ம ஸ்க்ரால் பண்ணுறோம் இப்போ என்ன பிரச்சனைனா ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் நம்ம மென்டல் ஹெல்துக்கு ரொம்ப நல்லது கிடையாது ஏன்னா அறுபது செகண்டுக்கு உள்ள இருக்கிற கான்டென்ட் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கான்டென்ட் பார்த்துடுறோம் அதாவது அறுபது டிஃப்ரெண்ட் பீப்பிளோட நீங்கள் உங்களையே கம்பேர் பண்ணிக்கிறீங்க ஸோ ஒரு மணி நேரத்தோட எண்டில் நீங்கள் அறுபது பேர் கூட உங்களை கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்த்லெஸாக ஃபீல் பண்ணுவீங்க நம்ம எதுவுமே சாதிக்கலை போல லைஃப்பில் நம்ம எதுவுமே செய்யலை நம்ம 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 இருக்கிறதே வேஸ்ட்டுன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் அந்த அளவுக்கு நம்ம நம்மளை மென்டலி டவுன் ஆக்கிரும் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் இதே ஃபார்ம் கான்டென்ட்னா இன்ஃபர்மேஷனாக கன்யூம் பண்ணுவீங்க நாலேஜ்காக கன்சியூம் பண்ணுவீங்க ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் கேன் ஒன்லி அஸ் த கேட்வே டு ஃபார்ம் கான்டென்ட் நீங்கள் ஃபார்ம் காண்டென்ட் பார்க்குறதுக்கு உங்களை தூண்டுறது தான் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் ஆனால் நீங்கள் ஃபார்ம் கண்டென்ட்டாகவே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ப்ளஸ் உங்கள் ஃபோக்கஸை நல்லா லூஸ் பண்ணுறீங்க ஃபார்ம் கான்டென்ட்டில் ரெண்டாவது எனர்ஜி மேனேஜ்மெண்ட் நீங்கள் யார் கூட டைம் போடுறீங்க எந்த விஷயத்தில் டைம் போடுறீங்க அப்படின்றத ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப தெரிஞ்சு டைம் போட்டால் பெட்டர் ஏன்னா உங்கள் எனர்ஜி எங்கே போகுதோ அங்கே தான் ரிசல்ட்ஸ் வரும் வேர் எனர்ஜி கோஸ் ரிசல்ட் ஷோஸ் ஸோ அந்த எனர்ஜி வந்து சரியான இடத்துல போடுறமா சரியான மக்கள் கூட தான் போடுறமா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லையோ உங்கள் உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி மக்களோடையோ நீங்கள் டைம் போடுறீங்க அப்படின்னா அதிலே சொல்லிட்டேன் எனர்ஜியை ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க தப்பான இடங்களில் உங்கள் எனர்ஜி போயிடுச்சுன்னா சரியான இடங்களுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்காது நீங்கள் ட்ரைன் இருப்பீங்க ஸோ ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும் மூணாவது பெர்ஃபெக்ஷனிசம் நான் பெர்ஃபெக்ட்டாக ப்ரொடக்டிவாக இருந்தால் தான் நான் அது பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது ஆக்சுவலாக பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்டிவிட்டி குருன்னு சொல்லிக்கிற பாதி பேர் அவங்களே ப்ரொடக்டிவாக இருக்கிறது இல்லை ஒரு ஒரு விஷயத்தையும் ட்ராக் பண்ணிலாம் வாழ்க்கையை வாழ முடியாது யூ ட்ராக் வாட்ஸ் இம்பார்ட்டண்ட் பட் யூ டோன்ட் ஹேவ் டு ட்ராக் எவ்ரித்திங் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு இருந்தோன்னா வேலை பார்க்குறதுக்கே டைம் இருக்காது ஜஸ்ட் மேக் ஷுர் தட் யோர் டைம் கோஸ் இன் டு ரைட் ஆக்டிவிட்டீஸ் சரியான இடத்துல நம்ம டைம் போடுறோமா நம்ம சரியான விஷயங்கள் தான் செஞ்சோமா அப்படின்றத மட்டும் நீங்கள் ட்ராக் வச்சிக்கிட்டா போதும் டோன்ட் கெட் டூ டு ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் ப்ரொடக்டிவிட்டியை பற்றி பேசுகிற பீப்புள் கூட ரொம்ப 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 நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நிறைய வேலை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நாலாவது டாப் வாட்சிங் நியூஸ் ஒரு முக்கியமான விஷயம் அது உங்களை இப்பேக்ட் பண்ற விஷயம்னா அந்த நியூஸ் எப்படியாவது உங்ககிட்ட வந்து சேர்ந்து நம்ம நியூஸ் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம வாழ்க்கையில எந்த பெரிய திருப்பமும் வர போறது இல்லை நியூஸ் அப்படின்றா தானே இருக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தெரியணும்னா அது யாராவது கொஞ்சம் பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவா இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக பாக் டவுன் பண்ணி சொல்லணும் அப்படி சொல்ற கான்டென்ட் நம்ம எப்படியாவது வந்து சேர்ந்துடும் என்ன பொறுத்த வரைக்கும் நியூஸ் படிக்கிறதுக்குன்னு சொல்லி டைம் வேஸ்ட் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் அஸ் உங்கள் தொழிலே அதை நம்பி இருக்கா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் எக்ஸாம்பிள் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழியாக இல்லை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் ஆனால் அது உங்கள் தொழில் இல்லைன்னா நம்ம நியூஸ் பார்த்தே ஆகணும்ன்ற அவசியம் இல்லை அஞ்சாவது நீங்களே எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் டெலிகேட் பண்ணிடலாம் டெலிகேஷன் சொல்கிறப்ப எங்கள் சூப்பர் விஷயம் ஞாபகம் வருது ஐசன் ஓவர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதில் நாலு குவாட்ரன்ட் இருக்குது முதல் குவாட்ரன்ட் நாட் இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட் அதாவது அது முக்கியமும் இல்லை அர்ஜென்ட்டும் இல்லை ரெண்டாவது குவாட்ரன் நாட் இம்பார்ட்டண்ட் ஆனால் அர்ஜென்ட் அதாவது முக்கியமான விஷயம் இல்லை ஆனால் உடனே செய்யணுன்ற விஷயம் மூணாவது குவாட்ரன்ட் நாட் அர்ஜென்ட் ஆனால் இம்பார்ட்டண்ட் அதை உடனே பண்ணணும் இல்லை ஆனால் அது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் நாலாவது குவாட்ரண்ட் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் முக்கியம் உடனே பண்ணணும் மாதிரி நம்ம வந்து நம்ம நம்ம வாழ்க்கையை புரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் தவிர அதை நான் நினைக்கிறேன் முதல் குவர்டன்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நாட் இம்பார்டன்ட் நாட் அர்ஜென்ட் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் படம் வந்திருக்கு பார்க்கணும் இது நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் இன்னைக்கு வேணால் பார்த்துக்கலாம் எப்போ வேணால் பார்த்துக்கலாம் எப்போ டைம் இருக்குது அப்போ பார்த்துக்கலாம் ஸோ இப்படி தேவையில்லாத விஷயங்களை லைஃப்லேருந்து ஒதுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது நாட் இம்பார்ட்டண்ட் ஆனால் அர்ஜென்ட் இன்றைக்கே இன்னைக்கே பண்ணியாகணும் ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஒரு விஷயம் செய்யணும் அதுக்கு அது நீங்கள் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வேறு ஆக்ட்டியாக சொல்லி செய்ய வச்சிடலாம் ஏன்னா அது அர்ஜென்ட்டு அது இப்போ பண்ணணும் ஆனால் அது நீங்கள் தான் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் இல்லை இல்லை நம்ம லைஃப்க்குள்ள தரங்கள் இல்லை எக்ஸாம்பிள் ஏதாவது கடைக்கு போயிட்டு வர்றது ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறது உங்கள் வீடை க்ளீன் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும் ஆனால் அது நீங்கள் நீங்கள் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை வேறு யாராவது கூட உங்களுக்காக செய்யலாம் மூணாவது கார்டண்ட் இம்பார்ட்டண்ட் ஆனால் நாட் அர்ஜென்ட் முக்கியம் ஆனால் இன்றைக்கே பண்ணணும் அவசியம் இல்லை எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ஆனால் இன்றைக்கே பண்ணலன்னா எதாவது ஆகிடுமா எதுவும் ஆகாது ஆனால் செய்யணுமானா செய்யணும் அது நீங்கள் தான் செய்யணும் வேற யாரும் உங்களுக்காக செய்ய முடியாது இப்படின்றதுக்கு உங்கள் உங்க லைஃப்பில் கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டியது இருக்கும் நாலாவது அர்ஜென்ட் அண்ட் இம்பார்டன்ட் இன்றைக்கே செய்யணும் அது நம்ம தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பை சரியாக பிரயா ப்ரையாரிட்டி படி வாழ்ந்துட்டு வந்தோம் சரியாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டில் எந்த விஷயமும் வராமல் பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னையிலேருந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லைஃப்ல அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட்டுக்கு அந்த அந்த இடம் வராமல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் டாக்டர் சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா அது ஒரு பாயிண்டில் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டில் போய் முடிந்துடும் ஸோ நம்ம வாழ்க்கையை பெரும் பகுதி இம்பார்ட்டண்ட் பட் நாட் அர்ஜென்ட்டில் வாழ்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை செதுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த மீதி மூணு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யாருக்கு எதை டெலிகேட் பண்ணணும் எதை ஒதுக்கணும் எதுக்கு நம்ம போகாமல் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய விஷயங்கள் கிடைக்காததுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்குது ஒன்று அவேர்னஸ் இல்லை இன்னொன்று ஃபோக்கஸ் இல்லை உங்களுக்கு என்னது